ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்க கூடாது அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இளைஞர்களும் இந்த ஐபிஎல் மேட்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த எதிர்ப்புகளையும் மீறி கிரிக்கெட் வாரியமானது சென்னை சேப்பாக்கத்துல திட்டமிட்டபடி மேட்ச் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பலத்த பாதுகாப்போட இந்த மேட்ச் ஆனது நடந்துச்சு. இருந்தாலும் மைதானத்துக்குள்ளே போட்டி நடக்கும் போது பல கட்சியினரும் செருப்பை கரட்டி போட்டி நடக்கிற மைதானத்துல வீசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஐபிஎல் மேட்சுக்கு அவங்களோட எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை சேப்பாக்கத்துல இன்னும 6 மேட்ச் வந்து நடக்கிறதா இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணி, டெல்லி டேர்டெவில்ஸ் அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த மாதிரி 6 அணிகள் இருக்காங்க. ஆனா சென்னையில காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த 6 போட்டிகளையும் வேற மாநிலத்துக்கு மாற்றதா முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.